அப்புறம் இந்த மாதிரி போர் கூட்டணி வச்சதுனால அந்த பார்வை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி வைக்கல பாஜகவோட, திமுக மத்திய அமைச்சர்கள் அங்க வைக்கலையா? திமுக எப்ப கூட்டணி வச்சு நீங்க சொல்லணும்? இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடியா? பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் குறித்து கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் நிறைய அமைப்புகள்லாம் வந்து கண்ணம் திரிச்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பிரஸ் மீட்? திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல வார்த்தை வேறு ஏதாவது பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம். இது வந்து டபுள் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேஸ். அதை நீங்கள் தவிர்த்துக்கலாமான்னா தவிர்த்துக்கலாம். இழித்தும் பழித்தும் நேரடியாக பத்திரிகையாளர் சொல்லிச்சாங்களே, ப்ரஸ்டிடியூட்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ரெட் லைட் மீடியா அப்படின்னாங்களே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதெல்லாம் என்ன செய்யணும்? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு அறிக்கை கொடுத்தோம், இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம். அடுத்த விஷயம் அந்த சரி சார், அண்ணாமலை அவர்கள் வந்து நியூ பாலிடிக்ஸ், ஒரு புதிய பாலிடிக்ஸ் நம்ம உருவாக்கணும், இந்த பாலிடிக்ஸ் அழுக்காக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. அப்போ அவர் முன்வைக்கிற அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும் இல்லையா? எதிர்பார்ப்போம் இல்லையா? திரு தமிழ்வரி மணியன் மாதிரி பரவாயில்லையா? திரு வாசன் மாதிரி பரவாயில்லையா? உங்களுக்கு நீ ஓட்டு போட்டுருவீங்களா? முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எஸ்டிபிஐ கூட்டணி அந்த கட்சி மாநாட்டில் வந்து பேசினதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் என்று விரோதமாக தான் இருந்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானம் வைக்கிறாங்க. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றாம்லடா, நீ போய் சொல்றாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான், அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். அதுக்கு முன்னாடி சந்திரசாகல நீங்க ஒரு வரி போட்டீங்க, அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுறவர்கள் குற்றச்சாட்டு இருக்குன்னு. என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க? வேண்டப்பட்ட கட்சி சாமானிய மக்களுக்கு தெளிவு இருக்கு, சில பேருக்கு தெரியாம இருக்குது. அப்ப அறியாமையை பயன்படுத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன விரோதமா இருக்கு? சந்திரி சாக்கில சொல்றீங்க அதிமுக வந்து சிறுபான்மைக்கு விரோதமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி சரியில்ல, கேவலம் இல்லங்க. நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் கேப்போம். அப்புறம் இந்த மாதிரி போர் கூட்டணி வச்சதுனால அந்த பார்வை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி வைக்கல பாஜகவோட, செத்த விடா செத்த விடா செத்த விடா. திமுக எப்ப கூட்டணி வச்சு நீங்க சொல்லணும்? இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடியா? சிறுபான்மை விரோதம் என்ன கூட்டம், பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, சிறுபான்மை ரெண்டுக்கும் பிறகு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க நல்ல கட்சி அவங்க கெட்ட கட்சியா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க, புரியுதுங்களா? அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்படல வெளியே வந்தாங்க, இவங்களுக்கு தேவைப்படல வெளியே. இவ்வளவுதான், இங்க மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவர்களுக்கு பொலிட்டிக்கல் நீட் இருந்துச்சு, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். அங்க நீங்க உடனே முஸ்லீம்களுக்கு எதிரா இந்துக்களுக்கு இந்த படத்தை காட்டாதீங்க. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன். பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து டிஎம்கே வெளியே வந்துருச்சு அன்னைக்கு, சூப்பர். பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து ஏடிஎம்கே வெளியே வந்துருச்சு இன்னைக்கு, முடிஞ்சு வச்சுக்கத. உடனே அவங்க பிஜேபி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி, அதிமுக சிறுபான்மைக்கு எதிரான கட்சி, இது என்ன சிந்தனை? எத்தனை
கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2G கேஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ரீஓப்பன் ஆகுமா? 2G கேஸ் வந்து ஏற்கனவே லைவ்ல தான் இருக்கு, அது ஓபனா தான் இருக்குது. அச்சா, ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து அது வந்து ஏற்கனவே திரு ஓபி சைனி அவர்கள் வந்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அந்த வழக்கு விசாரிச்சுட்டு கடைசி வரைக்கும் காத்திருந்தேன், ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல, லீவு நாளெல்லாம் வேலை பார்த்தேன், ஒரு ஆதாரம் கூட காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து நல்லிஃபை பண்ணிட்டு திரு ஆர் ராசா அவர்களுக்கான ஆதரவான தீர்ப்பை கொடுத்துட்டார். ஆனால் நான் ஒரு ஜட்ஜ், மற்றவங்க நினைக்கிறத வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆனால் ஆதாரம் கேஸ் வந்து முதல் நாளே தெரியும் யார் குற்றவாளின்னு. சரி, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு யாராவது என்கிட்ட ஆதாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆதாரம் அப்போ வரும், ஆதாரம் இப்போ வரும், ஆனால் ஆதாரம் ஒன்று கூட இருக்காது, குப்பை குப்பையாக ஃபைல் தான் சேரும். இப்போ நமக்கு என்ன தெரியுது, திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டேப்பெல்லாம் உண்மையாக இருக்குமானால் ரொம்ப சீரியஸான விஷயம். அது வந்து இப்போ ஏற்கனவே ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய இந்த 2G கேஸ், டெல்லி ஹைகோர்ட் நடக்கக்கூடிய கேஸுக்கு வந்து இன்னும் பெருசாக லைஃப் கொடுக்கும். எனக்குன்னே வருவீங்களாடா, என்கிட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அப்ப வந்து இவர்கள் ஏன் இது ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியிருக்கல. திரு டிஆர் பாலு உள்ளிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் 1 இவங்க என்ன செஞ்சாங்க, திரு டிஆர் பாலு வழக்கு போடுறாரு. இப்போ ஏன் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க சத்தம் காட்டாம ஏன் கடந்து போறீங்க? நம்ம வந்து தோண்டுனா அது வந்து தெரியாம ஏதாவது வேற ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமா, இந்த கேள்வி வருமா இல்லை? இவ்வளவுதான் அங்க பிரச்சனை. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதனா சொல்ல வேணாங்கிற எதையுமே சொல்லிடாதீங்க. அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர், ஒரு கட்சியுடைய அகில இந்திய கட்சியுடைய மாநில தலைவர், அவருக்கு வந்து எல்லா சீரியஸ் கான்சிக்வன்ஸும் தெரிஞ்சு அதை ரிலீஸ் பண்றார். அவர் தெரியாம குழந்தை புள்ள விளையாட்டு விளையாடல, ஹீஸ் பிளேயிங் எ சீரியஸ் கேம். அவருக்கு வந்து அந்த தேன் கூட்டில் கை வைக்கிறது பிடிச்சிருக்கு. அது வந்து நம்ம அது என்னதான் பார்ப்போமே, வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. இது 2024 இந்த ஆண்டு தொடங்கி 2 தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக வந்து கால் ஊன்றிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் மோடி அவர்கள் செயல்படுறார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியா முழுக்க இருக்கு, அதாவது நல்லா உழைக்கிறார் அவர், பேய் மாதிரி உழைக்கிறவர். அவருடைய உழைப்புக்கு இன்றைக்கி நம்ம ஆள் பார்க்க முடியாது. ஒரு பேச்சுலர் அவர் வந்து ஒரு 20 மணி நேரம் சாதாரண உழைக்கிறார். காலை அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் குறித்து கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் நிறைய அமைப்புகள்லாம் வந்து கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த பிரஸ் மீட்டை? திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல வார்த்தை வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்திக்கலாம். இது வந்து டபுள் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேஸ். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி க்வெஸ்சன். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா சார், அண்ணாமலை அவர்கள் வந்து நியூ பாலிடிக்ஸ், ஒரு புதிய பாலிடிக்ஸ் நம்ம உருவாக்கணும், இந்த பாலிடிக்ஸ் அழுக்கா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. அப்ப அவர் முன்வைக்கிற அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் தூய்மையா இருக்கணும் இல்லையா? எதிர்பார்ப்போம் இல்லையா? திரு தமிழ்வரி மணியன் மாதிரி பரவாயில்லையா? திரு வாசன் மாதிரி பரவாயில்லையா? உங்களுக்கு நீ ஓட்டு போட்டுருவீங்களா? முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அது அதை நீங்கள் தவிர்த்துக்கலாமா? தவிர்த்துக்கலாம். பட் வந்து இது, ஓ இது இவ்வளோ பெரிய டிஸ்கஸ் பண்ண முடியாதா? அப்போ இதுக்கு முன்னாடி பேசுனதில் என்ன செய்யுது? இழித்தும் பழித்தும் நேரடியாக பத்திரிகையாளர் சொல்லிச்சுனாங்களே, ப்ரஸ்டிடியூட்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி சொன்னாங்களே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? ரெட் லைட் மீடியா அப்படின்னாங்களே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதெல்லாம் என்ன செய்யும்? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு அறிக்கை கொடுத்தோம், இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம், அடுத்த விஷயம் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.